பிக் பாஸ் சீசன் செவனில் ரவீனா அவர்கள் எவிக்ட் ஆனது எல்லாருமே ஒரு கலவையான விமர்சனம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓட்டிங் பிரகாரம் இது வந்து ரொம்பவே ஃப்ராடாக இருக்குது, சீப் பிஹேவியராக இருக்குது, எதுக்காக விஜய் டிவி இந்த மாதிரி பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல், ஐ மீன் விஜய் டிவி சப்போர்ட் இல்லாமல், மக்கள் சப்போர்ட் இல்லாமல் 91 டேஸ் வந்து இந்த வயசு குழந்தை வந்து ஒரு சர்வைவ் பண்ணுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். அதுவும் வந்து அவள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து, அதாவது பேசவும் செஞ்சிருக்கா, வீக்கெண்ட் எபிசோடுன்னு இல்லாமல் அவள் வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்கா, பேச செஞ்சிருக்கா, எல்லாமே செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு என்ன அங்கே பண்ணிட்டு இருந்தது பேசாமல் வெளியில் போட்டோம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை ரவீனா அவர்கள் வந்துட்டு ரவீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. ஸோ விஜய் டிவி வந்து மாயாவுக்கு சொம்பு தூக்குறாங்க, நீ வந்து இது அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து வந்து சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ரவீனா அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் வந்து ஒவ்வொன்றத்தையுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரசிகர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து ரவீனாவுடைய எவிக்ஷன் ஃபேருன்னு சொல்லியிருந்தாலும் முக்கால்வாசி பேர் வந்து அன்ஃபேர்ன்னு சொல்கிறாங்க. ஓட்டிங் பிரகாரம் கம்மியாக வந்து இவ எவிக்ட் ஆகி போயிருந்தா பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் எந்த ஒரு ஓட்டிங்லேயுமே வந்து இவள் லீஸ்ட் ஓட்டு வாங்கலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இவளை வந்து எவிக்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் ரசிகர்கள் மனசில் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க.